தமிழ் சினிமாவில் எப்பவுமே முன்னணி கதாநாயகனாக வளம் வர்ற சிம்பு உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறம் நடிப்பில் முழுமையாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அண்மையில் சிம்புவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதால் அவரோட மார்க்கெட் இப்போ உச்சத்துக்கே போயிருச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாநாடு ஒரு 100 crore ஃபிலிம். நடிகர் சிம்பு கைவசம் கௌதம் மேனனோட வெந்து தணிந்தது காடு, ஓபிலியன் கிருஷ்ணா இயக்கத்தில் 10 தலை, கோகுல் இயக்கத்தில் கொரோனா குமார்னு ஏகப்பட்ட திரைப்படங்களை கைவசம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹன்சிகா கூட சேர்ந்து நடித்த மகா திரைப்படமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக இருக்கு. இப்படி ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்ருக்க சிம்பு சமீபத்தில் நந்தா பெரியசாமி இயக்கிற படத்துலையும் ஒப்பந்தமானார். இப்போ மேலும் மேலும் புதிய பட வாய்ப்புகள் சிம்புவை தேடி வந்துக்கிட்டே தான் இருக்கு. கற்றது தமிழ், தரமணி மற்றும் தேசிய விருது வென்ற தங்க மீன்கள் போன்ற படங்களை இயக்குன இயக்குனர் ராம் அடுத்ததாக இயக்க இருக்க படத்தில் சிம்பு தான் கதாநாயகனாக நடிக்க இருக்காரு அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த தகவல் வந்து உறுதியாயிடுச்சு அப்படின்ட்டும் தகவல்கள் வந்திருக்கு. இப்போ மலையாள நடிகர் நிவின் பாலி நடிக்கிற படத்தை இயக்கிட்டு இருக்க ராம் அந்த படத்தை முடித்ததுக்கப்புறம் சிம்புவோட படத்தை இயக்குவார்னு எதிர்பார்க்கப்படுது. இதை தவிர மிஸ்கின், சுசீந்திரன், நெல்சன் போன்ற இயக்குனர்கள்கிட்டையும் சிம்பு கதை கேட்டு இருக்காரு. சிம்பு இவ்வளவு பிஸியாக ஒர்க் பண்ணுறதை பார்த்து சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. எப்போயாச்சும் தான் சிம்பு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு சிம்பு ரசிகர்கள்லாம் பல வருஷமாக காத்திருந்தாங்க. ஆனால் இனி வரப்போகிற காலங்களில் அடிக்கடி சிம்புவுடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு. இதை நினச்சி சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க. பல வருஷ காத்திருப்புக்கு பலன் கிடச்சாச்சு.